Hi friends, welcome to Thunuku channel. So in this video, we will talk about this. Now, if you are school students or college students, you will see that there is a doubt. Tamil Nadu government வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படினா ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்க என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஜிங்க் டேப்லெட் அதுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படினா மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் சோ இந்த டேப்லெட்டை இப்ப ஸ்கூல் போயிட்டு இருக்க கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படி என்ன செஞ்சிருக்காங்க அப்படினா ஆர்டர் போட்டுருக்காங்க சோ இதுக்கும் அந்த டவுட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத என்ன செய்ய போறோம் அப்படினா இந்த வீடியோல பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி துணுக்குமட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன அந்த டவுட் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்துட்டு அந்த கொடுக்கக்கூடிய மல்டிவிட்டமின் டேப்லெட் அந்த ஜிங்க் டேப்லெட் இத ஏன் நான் சாப்பிடணும் அப்படினு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குது இத ஏன் நமக்கு கொடுக்காங்க இத ஏன் நம்மள சாப்பிட சொல்றாங்க இதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமா அப்படினு சொல்லி என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படினா அவங்களுக்குள்ள ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது சோ அந்த டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோல நான் என்ன செய்ய போறேன் அப்படினா சொல்ல போறேன் நம்ம பாத்துட்டீங்க அப்படினா இப்போ கொரோனா கால கட்டத்துல என்ன செய்யறோம் அப்படினா இருக்கோம் சோ இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம என்ன செஞ்சிட்டே இருக்கோம் அப்படினா மீண்டு வந்துகிட்டே இருக்கோம் எல்லாமே நார்மல் ஆகிட்டு இருக்கு ஒன்னு மட்டும் என்ன செய்யற அப்படினா நார்மல் ஆகல என்ன அப்படினு பாத்தீங்கனா ஸ்கூல் டிபார்ட்மென்ட் மட்டும் சொல்லலாம் சோ இப்போதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படினா கொஞ்சம் கொஞ்சமா ஓவர் ஸ்டாண்டர்டா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படினா ஸ்கூல் வந்துட்டு ஓபன் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க சோ இதே நார்மலா என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படினா ஆயிட்டு இருக்கோம் சோ இதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படினா நம்ம கவர்மெண்ட் நம்மளுடைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்துட்டு மல்டிவிட்டமின் டேப்லெட் அப்புறம் வந்துட்டு ஜிங்க் டேப்லெட் கொடுக்கணும் என்ன செய்றாங்க அப்படினா சொல்றாங்க சோ ஏன் இந்த டேப்லெட் கொடுக்காங்க எதுக்கு இந்த டேப்லெட் வந்துட்டு நம்ம சாப்பிடணும் அப்படினு பாத்தீங்கனா இந்த மல்டிவிட்டமின் டேப்லெட் அப்படி நமக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம நிறைய சாப்பிட்டுறோம் மல்டிவிட்டமின் சிரப் என்ன செய்யறோம் அப்படினா சின்ன வயசுல கொடுத்துறோம் சரிங்களா சோ இந்த மல்டிவிட்டமின் டேப்லெட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படினு பாத்தீங்கனா முதல்ல வந்துட்டு விட்டமின் சி விட்டமின் டி அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் சோ இந்த மூணு விட்டமின் வந்துட்டு பிரதானமா இந்த மல்டிவிட்டமின் டேப்லெட்ல இருக்குது சோ இதுக்கும் இந்த கொரோனா வைரஸ்க்கும் என்ன சம்பந்தம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஜிங்க் டேப்லெட் சோ இந்த ஜிங்க் டேப்லெட்டுக்கும் இந்த கொரோனா வைரஸ்க்கும் என்ன சம்பந்தம் சோ இந்த ரெண்டு டேப்லெட் சாப்பிட்டா நம்மளுடைய உடம்புல கொரோனா வைரஸ் சரியாயிடுமா அப்படிங்கிற டவுட்லாம் என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது பட் ஆனால் அதுக்கு நான் சொல்ல வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேப்லெட் சாப்பிட்டால் கொரோனா வைரஸ் போயிடுமா அப்படின்னா போகிறது கிடையாது அப்புறம் ஏன் நான் அந்த டேப்லெட் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிவிட்டமின் டேப்லெட் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் டேப்லெட் நேராக போய் கொரோனா வைரஸை போய் நமக்கு கொல்லுமா அப்படின்னா கொள்வது கிடையாது முதல்ல இந்த மல்டிவிட்டமின் டேப்லெட் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த மல்டிவிட்டமின் டேப்லெட்டில் பிரதானமாக இருக்கக்கூடியது வந்துட்டு விட்டமின் சி டி அப்புறம் வந்துட்டு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ஸோ இதில் விட்டமின் சியோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய கோல்டு அதாவது ஜலதோஷம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த ஜலதோஷம் ஏற்படும் போது நம்மளுடைய லங்ஸில் வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது ஏற்படும் லங்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் ஸோ அந்த காலகட்டத்தில் வந்துட்டு விட்டமின் சி டேப்லெட் எடுத்துக்கிறதுனால விட்டமின் சி டேப்லெட்டில் வந்துட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது உங்களுடைய லங்ஸில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்துட்டு குறைக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு உண்டு அப்படின்னா விட்டமின் சி அப்படிக்கு உண்டு ஸோ அதனால் வந்துட்டு இந்த மல்டிவிட்டமின் டேப்லெட் எடுத்துக்கிறது நல்லது ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் டி விட்டமின் டியை பற்றி எல்லாருக்குமே தெரியும் விட்டமின் டி வந்துட்டு சன்லைட்லேருந்து கிடைக்குது அப்படின்னு தெரியும் சூரிய ஒளியிலேருந்து கிடைக்குது அதுக்கப்புறம் விட்டமின் டி எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல கால்சியம் அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் ஸோ இதோடைய அளவு அப்படிங்கிறது பேலன்ஸ் செய்யப்படுது அப்படின்னும் தெரியும் ஸோ இதை தவிர்த்து ஏன் அந்த விட்டமின் டி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் டியோடைய செயல்பாடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் வந்துட்டு நம்ம விட்டமின் டி வந்துட்டு எடுத்துக்கிறது நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் பி ஸோ இந்த பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் தெரியும் நமக்கு அதில் வந்துட்டு நிறைய இது இருக்குது நிறைய டைப்ஸ் இருக்குது அதில் விட்டமின் பி சிக்ஸ் ஸோ இந்த இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே லங்ஸில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் வைரஸால் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக என்ன செய்யுது அப்படின்னா
செயல்படுது சரிங்களா. ஸோ இதனால் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மல்டிவிட்டமின் டேப்லெட் இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் டேப்லெட். ஸோ இந்த ஜிங்க் டேப்லெட் நான் ஏன் எடுத்துக்கணும், ஜிங்க் டேப்லெட்டுக்கும் வைரஸுடைய இன்ஃபெக்ஷனுக்கும் நேர் அதனான செயல்பாடுகள் வந்துட்டு என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் உங்களுடைய லங்ஸு அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்துது அப்படின்னா அதுக்கு எதிராக நீங்கள் சாப்பிடக்கூடிய டேப்லெட் எதா இருக்கும் அப்படின்னா ஜிங்க் டேப்லெட்டாக தான் கண்டிப்பாக இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக செயல்படுது சரிங்களா. ஸோ இந்த ஜிங்க் டேப்லெட்டுடைய செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாதாரணமான ஒரு சளியாக இருக்கட்டும் இல்லை காய்ச்சலாக இருக்கட்டும் அந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது நேசல் கஞ்சஷன் அப்படின்னு ஏற்படும். மூக்கு வந்துட்டு என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா பயங்கரமாக அடைச்சிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேசல் ட்ரைனேஜ், மூக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூக்கு அந்த வலி வந்துட்டு என்ன ஆயிடும் அப்படின்னா ட்ரைன் ஆகிடும், வறண்டு போயிடும். அதுக்கப்புறம் ஷோர் த்ரோட் அப்படின்னு சொல்லக்கூடிய வறட்டு இருமல். ஸோ இந்த இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனில் வரக்கூடிய அறிகுறிகள் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதை குணப்படுத்துறதுக்கு யார் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்க் டேப்லெட் என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம். ஸோ மல்டிவிட்டமின் டேப்லெட்டும் எதுக்காக செயல்படுது அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் ஏற்படாமல் பார்த்துக்கிறது. அப்படி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வந்தால் ஓரளவுக்கு அதை எதிர்த்து நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லக்கூடிய இம்யூன் சிஸ்டத்தை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மல்டிவிட்டமின் டேப்லெட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜிங்க் டேப்லெட் ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு முழுக்க முழுக்க ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய வைரஸுக்கு எதிராக என்ன செய்யுது அப்படின்னா செயல்படுது. ஸோ இந்த ரெண்டு காரணத்தாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் வந்துட்டு எல்லா மாணவர்களுக்கும் ஜிங்க் டேப்லெட் அதுக்கப்புறம் வந்துட்டு மல்டிவிட்டமின் டேப்லெட் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு தகவல், ஜிங்க் டேப்லெட் எவ்வளோ எடுத்துக்கலாம், ஜிங்க் டேப்லெட் வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எடுத்துக்கலாமா அப்படின்னா அதில் ஒரு சின்ன ஒரு ப்ரிகாஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் டேப்லெட் வந்துட்டு ஒரு அளவுக்கு தான் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கணும். அது ஒரு நாளைக்கு வந்துட்டு 75 மில்லிகிராம் அளவுக்கு மிகாமல் தான் என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கணும். 75 மில்லிகிராமுக்கு உள்ளேயே தான் என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கணும். அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்க விளைவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ மல்டிவிட்டமின் டேப்லெட்டாக இருக்கட்டும் ஜிங்க் டேப்லெட்டாக இருக்கட்டும் எடுத்துக்கொள்வது நல்லது. இந்த காலகட்டத்தில் வந்துட்டு குழந்தைகள் அந்த மாத்திரைகளை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறுக்காமல் என்ன செய்யலாம் அப்படின்னா எதையுமே யோசிக்காமல் இந்த டேப்லெட்டை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சாப்பிட்லாம். இதனால் எந்த விதமான பிரச்சனைகள் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஜிங்க் டேப்லெட்டுடைய இன்னொரு செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் சொல்லுவோம், இம்யூன் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய செல்களில் டி செல்ஸ் பி செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த டி செல்ஸோடைய எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜிங்க் டேப்லெட் ரொம்ப உதவி பண்ணுது. டி செல்ஸோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வைரஸோடைய அட்டாக் வந்துருச்சுன்னா டி செல்ஸோடைய செயல்பாடு தான் முதல்ல இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ஜிங்க் டேப்லெட் எடுத்துக்கிறது நல்லது.